வணக்கம் நேயர்களே, இது செக்அப் மருத்துவ நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் அல்சர், வயிற்றுவலி, மலச்சிக்கல் தொடர்பான பிரச்சனைகள் குறித்து பேச இருக்கிறோம். நம்முடன் இது குறித்த ஆலோசனைகளை வழங்குவதற்காக இணைந்திருக்கிறார் லிமா ஹாஸ்பிட்டலின் வயிறு மற்றும் லாப்ரோஸ்கோபிக் சர்ஜன் தர்மேந்திரா டாக்டர் அவர்கள். இது தொடர்பான உங்களுடைய கேள்விகளை திரையில் தெரியும் எண்ணிற்கு தொடர்பு கொண்டு நேரலையில் கேட்டு பயன்பெறலாம். நிகழ்ச்சிக்கு போகலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம் டாக்டர். முதல்ல அல்சர் பிரச்சனை என்ன காரணத்தினால வருது, இதை தவிர்க்கிறதுக்கு நம்ம செய்ய வேண்டியது என்ன, இது குறித்து சொல்லுங்க. கலைஞர் செய்திகள் தொலைக்காட்சி நேயர்களுக்கும் தமிழ் கூறும் நல்லுலகத்திற்கும் லிமா ஹாஸ்பிட்டல் கீழ்பாக் சார்பாக அன்பான வணக்கங்கள். இப்போ அல்சர்னு எல்லாருக்கும் அல்சர் அல்சர் அல்சர்னு சொல்கிறோம். அது உண்மையிலேயே அல்சரா இல்லையாங்கிறது நம்ம எண்டோஸ்கோபி பண்ணி பார்த்தா தான் தெரியும். முதல்ல என்ன காரணங்கள், இப்போ நவீன விஞ்ஞானத்தில் அல்சருக்கு மெயின் காரணம் சொல்கிறது நம்ம அந்த ஹெச் பைலோரி பாக்டீரியா, அதுதான் வந்துட்டு மெயின் ரீசன். அந்த பாக்டீரியா வந்துட்டு அது வந்துட்டு ஒரு 40-60% பேருக்கு உடம்புல இருக்கும், அதாவது நம்மளோட இறப்பையில் இருக்கும். அது வந்துட்டு சில பேருக்கு வந்துட்டு அது அல்சர் காஸ் பண்ணும். அதோடு வந்துட்டு நம்மோட உணவு பழக்கங்கள், நம்ம வந்துட்டு கரெக்டான நேரத்துக்கு சாப்பிட்றதில்ல, உணவு வந்துட்டு ஸ்கிப் பண்ணிடும். நம்ம எல்லோரும் வந்துட்டு இப்போ ஃபேஷன் என்னென்னா, நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டு ஸ்கிப் பண்ணிடும். பிரேக்ஃபாஸ்ட்டு ஸ்கிப் பண்ணுறது ஒரு ஃபேஷனாக போச்சு. அப்போ பிரேக்ஃபாஸ்ட்டு ஸ்கிப் பண்ண என்னாகும், நம்ம நார்மலாக உடம்புல வந்துட்டு நம்ம உணவு செரிக்கிறதுக்காக ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் வந்துட்டு செக்ரீட் ஆகும். அது வந்துட்டு உணவு வரலின்னு என்னாகும், அது வந்து நம்ம இறப்பையோட உள் லேயர் அந்த மியூக்கோஸாக வந்து அரித்து அது வந்துட்டு அல்சரா மாறுது. இதோடு சேர்ந்து நம்ம இந்த பாக்டீரியாவும் சேரும்போது நமக்கு வந்துட்டு அந்த அல்சரா மாறுது. அதில் பல ஸ்டேஜஸ் இருக்குது. அது இப்போ நவீன விஞ்ஞானத்தின் மூலம் நமக்கு வந்துட்டு அது பெரிய ஆப்ரேஷன் இல்லாமையே நம்ம குணப்படுத்திடலாம். ஓகே டாக்டர், இணைப்பில் இருக்கும் நேர்களிடம் பேசலாம். வணக்கம், செக்அப் நிகழ்ச்சி, யாரெங்க இருந்து அழைக்கிறீங்க? சண்முகப்பிரியதேவி, சென்னை. சொல்லுங்க, உங்களோட பிரச்சனை என்ன? சார், ஒரு 10 வருஷத்துக்கு மேலே அல்சர் இருக்கு சார். நெஞ்சு நைட் ஷிப்ட்லாம் போனால் நெஞ்சரிச்சல் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி மோசம் போல வர எரிச்சல் இருக்குது. இந்த மாதிரி பிரச்சனைகள் பொருத்தமாக இருக்கு சார். இதெல்லாம் ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் அந்த டைமில் கேட்குது. மறுபடியும் அந்த கிளைமேட் சேஞ்ச் ஆகும்போது அதே மாதிரி ஏதாவது காரமாக சாப்பிட்டா அந்த மாதிரி ரிப்பீட் ஆயிருக்கு. ஓகே, தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க, உங்க பிரச்சனைக்கான தீர்வு டாக்டர் சொல்வாங்க. அடுத்த நேயரிடம் பேசலாம். வணக்கம், செக்அப் நிகழ்ச்சி, யாரெங்க இருந்து அழைக்கிறீங்க? வணக்கம், சொல்லுங்க. எனக்கு சாப்பிட்டதுக்கு அப்புறம் வயிறு வந்து எரிச்சலா இருக்குது. அதுக்கப்புறமா அதிகமா தண்ணி குடிக்கணும் போல தோணுது. அந்த தண்ணி குடிச்சா மட்டும்தான் அந்த வயிறு எரிச்சல் வந்து குறையுது. அது என்ன ரீசனபிள்னு தெரிஞ்சுக்கலாமா? ஓகே, தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க, உங்க பிரச்சனைக்கான தீர்வு என்ன டாக்டர் சொல்வாங்க. டாக்டர், இப்ப முதல் நேயர் கேட்டிருந்தாங்க, 10 வருஷமா அல்சர் பிரச்சனை இருக்கு, அப்போதைக்கு மருந்து எடுத்துக்கிட்டா சரியாகுது, பட் அது நிரந்தரமா தீர்வு இல்லைன்னு சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்கு உங்களோட பதில் என்ன? அதாவது 10 வருஷமா நமக்கு ஒரு பிரச்சனை இருக்கு, நம்ம எவ்வளோ நேரம் தான் எவ்வளோ நாள் தான் அதையே அப்படியே தள்ளி போட்டே போயிட்டுருக்கோம். சரி, மேலை நாட்டுக்கும் நம்மளுடைய நாட்டுக்கும் உள்ள வித்தியாசம் வந்துட்டு வேரியஸ் ரீசன்ஸ் நம்ம சொல்லலாம். நம்ம காஸ்ட்டு இதுன்ட்டு நம்ம ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு பைசா இல்லை, நம்ம கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம். நம்ம எல்லாருமே சாதாரண மனுஷங்க, நம்ம இல்லைன்னா நம்ம கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம். போயிட்டு நம்ம அங்கே வந்துட்டு டெஸ்ட் பண்ணலாம். சரி, 10 வருஷமாக உங்களுக்கு அல்சர் பிரச்சனைன்னு சொல்கிறீங்க, நீங்கள் ஒரு எண்டோஸ்கோபி பண்ணிங்களா? எப்போ ரீசெண்டாக எண்டோஸ்கோபி பண்ணீங்க? ஒரு பேசிக் வயிற்று அல்ட்ராசவுண்ட் பண்ணிங்களா? இதெல்லாம் வந்துட்டு பேசிக் ஒரு டெஸ்ட், ஒரு நார்மல் ஒரு சிபிசி, ஒரு பிளட்டில் ஹீமோக்ளோபின் எவ்வளோ இருக்குது, இதெல்லாம் பேசிக் அடிப்படையான ஒரு டெஸ்ட். அதை நம்ம பண்ணுறதுக்கு நம்ம தயங்குறோம். அதில் ஏதாவது இருந்துச்சுன்னா நம்ம அல்சர்னே நினச்சிட்டு இருப்போம், ஆனால் வந்துட்டு உள்ளாது கேன்சராக இருக்கும். அதனால் இது பயப்படுறதுக்கு இல்லை, இது பயமுறுத்துறதுக்காக இல்லை. ஏன்னா இந்த காலத்தில் வந்துட்டு நம்ம உணவு பழக்க வழக்கங்கள் எல்லா இடத்துலையும் ஃபாஸ்ட் ஃபுட் கல்ச்சர் எல்லாத்தினாலையும் வந்துட்டு இப்போ யாருக்கு எப்போ கேன்சர் வரும்னே தெரியாது. அதனால் நம்ம வந்துட்டு முன்னெச்சரிக்கையே நம்ம வந்துட்டு என்ன பேசிக் ஒரு அல்ட்ராசவுண்ட், ஒரு எண்டோஸ்கோபி. அதேமாதிரி அவர் வந்துட்டு மோஷன் போகும்போது எரிச்சல்னு சொன்னார். மோஷன் போகும்போது எரிச்சல்னா அங்கே வந்துட்டு ஃபிஷர் இருக்கலாம், பைல்ஸ் இருக்கலாம். அதனால் நீங்கள் அருகில் இருக்கிற நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச சர்ஜன் டாக்டர்கிட்ட போயிட்டு அல்லது கேஸ்ட்ரோஎண்டரோலஜிஸ்ட் போயிட்டு உங்களுக்கு இந்த மாதிரி பேசிக் ஒரு எண்டோஸ்கோபி, ஒரு அல்ட்ராசவுண்ட், ஒரு கொலோனோஸ்கோபி, இந்த மாதிரி ஒரு பேசிக் டெஸ்ட் பண்ணிட்டால் நமக்கு கிளியர். அப்போ அதில் நமக்கு அல்சர், நம்ம அல்சர் நினச்சிட்டு இருப்போம், அங்கே உள்ள அல்சரே இருக்காது. ஒரு சின்ன கேஸ்ட்ரைட்டிஸ்னு சொல்லுவோம், அந்த அல்சருக்கு முந்தின ஸ்டேஜ். அது வந்துட்டு எந்த ஆப்ரேஷன் இல்லாமல் வந்துட்டு அதில் பாக்டீரியா இருக்கான்னு நம்ம டெஸ்ட் பண்ணுவோம். அது பாக்டீரியா இருந்துச்சுன்னா நம்ம அதுக்கு ஒரு கோர்ஸ் ஆஃப் மெடிசன்ஸ் கண்டினியூ பண்ணுவோம். மேக்ஸிமம் ஒரு 2-3 மந்த்ஸில் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக கிளியர் ஆகும்.
ஓகே டாக்டர். அடுத்த நேயர் கேட்டிருந்தாங்க, சாப்பிட்டு முடிச்ச பிறகு எப்பவுமே வயிற்று எரிச்சல் இருக்கு, நிறைய தண்ணி குடிச்சாதான் சரியாகுதுன்னு சொல்லியிருந்தாங்க, இதுவும் ஒரு விதமான அல்சரா? அதான், இது இது எல்லாமே நம்ம முதல்ல வந்துட்டு நம்ம அல்சர் அல்சர்னே நம்ம நினைச்சிட்டு கூடாது. அது மேபி ஏர்லி கேஸ்ட்ரைட்டிஸா இருக்கலாம், அல்லது இந்த ஹச் பைலோரி கேஸ்ட்ரைட்டிஸா இருக்கலாம். இதுக்கு தான் நம்ம என்ன சொல்றோம்னா, டாக்டர்கிட்ட போயிட்டு பேசிக் ஒரு எண்டோஸ்கோபி ஒரு அல்ட்ராசவுண்ட் நம்ம உள்ள என்னதான் நடக்குதுன்னு பார்க்கணும். அப்போ பார்த்துட்டு நமக்கு கிளியர் ஆயிரும் அங்க உள்ள பாக்டீரியா இருக்கு, அதுக்கு ஜஸ்ட் சிம்பிளா 2 weeks கோர்ஸ் எடுத்தா போயிடும். அதனால நம்ம நம்ம அந்த பரிசோதனைக்கு நம்ம தயங்குறோம். இந்த நிகழ்ச்சியினுடைய முக்கியத்துவமே என்னன்னா, நீங்க அதை புரிஞ்சுக்கணும், நாம வந்துட்டு இந்த பரிசோதனை எடுக்கிறதுக்கு தயங்கவே கூடாது. அது மாஸ்டர்கள் செக்கப்பா இருந்தாலும் சரி, இந்த மாதிரி பேசிக் குடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் சரி, அதை வந்துட்டு நீங்க அருகில் டாக்டர்கிட்ட போயிட்டு நீங்க பரிசோதனை செஞ்சுக்கோங்க. யூ பி கிளியர், நம்ம வந்துட்டு எல்லாமே மைண்ட் கிளியரா இருக்கு, நமக்கு உள்ள ஒண்ணும் இல்லை, பெரிய பிரச்சனை இல்லை, எல்லாம் மெடிசன்ஸ்லயே சரி பண்ணிடலாம். ஓகே டாக்டர். அடுத்ததா பெப்டிக் அல்சர், கேஸ்ட்ரிக் அல்சர்னு நிறைய வகை அல்சர்கள் இருக்கு. இப்போ இதில் எது வயிற்றை பாதிக்கக்கூடியது? இப்படி அல்சர் வந்தால் கண்டிப்பாக இந்த லாப்ரோஸ்கோபிக் சர்ஜரி கண்டிப்பாக மேற்கொள்ளணுமா? நல்ல கேள்வி. இப்போ நம்ம எல்லா இந்த நவீன மருத்துவத்தில் உங்களுக்கு வந்துட்டு பேசிக் அல்சருக்கு வந்துட்டு உங்களுக்கு லேப்ரோஸ்கோபி சர்ஜரி அவசியம் இருக்காது. ஏன்னா இப்போது இந்த பேண்டப்ரோசோல், இந்த பிபிஐன்னு நம்ம சொல்லுவோம், அந்த பிபிஐ வந்ததுலேருந்து இப்போ நாங்கள் வந்துட்டு எம்பிபிஎஸ் படிக்கும்போது 25 வருஷத்துக்கு முன்னாடி அந்த அல்சர் ஆகி அது குடல் ஓட்டை விழுந்து இம்மிடியட்டாக எமர்ஜென்சி ஆப்ரேஷன் பண்ண காலம். அப்போ இப்போ அந்த மாதிரி கேஸ் பார்க்குறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா வந்துட்டு இப்போ இந்த மருந்துகள்லாம் வர ஆரம்பிச்சதுங்காட்டி எந்த அறுவை சிகிச்சை இல்லாமல் வந்துட்டு நம்ம அதை குணப்படுத்தலாம். தேவை வந்துட்டு நீங்கள் டாக்டர்கிட்ட போகணும், அந்த பேசிக் டெஸ்ட்டு பண்ணணும், பண்ணி ஈஸியாக வந்துட்டு குணப்படுத்திடலாம். அந்த காம்ப்ளிகேஷன்ஸ் ஆஃப் அல்சர், இப்போ அல்சர் வந்து ரொம்ப நாளாக இருக்குது, இப்போ டியூடனல் அல்சர் ரொம்ப நாளாக இருக்குது, அது வந்து அடைச்சிக்கும், அப்போ அவங்களுக்கு வாமிட்டிங் வரும், அப்போ வந்துட்டு என்ன, அதை வந்துட்டு நாங்கள் பைபாஸ் மாதிரி பண்ணுவோம். அப்போ அந்த காம்ப்ளிகேஷன்ஸுக்கு அல்சர், சில பேருக்கு அல்சர் ப்ளீடிங் வந்துடும், ப்ளீடிங் வந்து அதுவும் நம்ம எண்டோஸ்கோப்பிலேயே ப்ளீடிங் வந்து கண்ட்ரோல் பண்ணலாம். எண்டோஸ்கோப்பியில் ப்ளீடிங் கண்ட்ரோல் பண்ண முடியலன்னா தான் நம்ம வி கேன் டூ லேப்ரோஸ்கோபி. ஓகே, அடுத்து நேர்களிடம் பேசலாம். வணக்கம், யாரைங்க இந்த அழைக்கிறீங்க? ஹலோ, சொல்லுங்க, யார் இங்கிருந்து பேசுறீங்க சார்? நான் வணக்கம், போரூர்ல இருந்து நான் பேசுறேன். என்னோட பேர் செல்வம். சொல்லுங்க, உங்களோட பிரச்சனை என்ன? எனக்கு 1 வருஷத்துக்கு முன்னாடி ஹார்ட்ல வந்து ஆஞ்சோ பண்ணிருக்கு மேடம், ஹார்ட் ப்ராப்ளம் சொல்லிட்டு ஆஞ்சோ பண்ணி ஸ்டெட் வச்சிருக்கு. அந்த ஆஞ்சோ பண்ண இடத்துல கீழே அந்த அடி வயித்துல ஒரு பல்ப் குண்டா ஒண்ணு இப்போ ஒரு தச்சமே ஒரு மாசமா இருக்கு. அது என்ன பிரச்சனை? அது குடல் இறக்கமா இல்ல ஆஞ்சோ வளர்றதுனா பிரச்சனைங்களா? ஓகே, தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க, உங்க பிரச்சனைக்கான தீர்வு என்னன்னு டாக்டர் சொல்வாங்க. சொல்லுங்க டாக்டர். இல்ல, அவர் ஆஞ்சியோவா அல்லது ஓபன் ஹார்ட் சர்ஜரியா அப்படின்னு? ஆஞ்சியோன்னு சொல்லியிருந்தாரு. ஆஞ்சியோ எந்த வயித்துல? ஆஞ்சியோ சர்ஜரி பண்ணியிருந்தாருன்னு கேட்டிருந்தாரு. ஆஞ்சியோ சர்ஜரி வந்துட்டு வயித்துல பண்ண மாட்டாங்க அவங்க, அவர் வந்துட்டு பைபாஸ் சர்ஜரின்னு சொல்லுவாங்க. பைபாஸ்ல வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு செஸ்ட்ல இப்படி ஓபன் பண்ணி அண்ட் எண்ட்ல வந்துட்டு உங்களுக்கு மேபி சின்ன ஒரு ஹெர்னியா வந்திருக்கலாம், அந்த ஸ்டிச் கிராண்ட்லோமான்னு சொல்லுவோம், அந்த மாதிரி. அது வந்துட்டு லோக்கல் பிரச்சனை தான், ஜஸ்ட் நீங்கள் போயிட்டு ஒரு சர்ஜன் காமிச்சா போதும். அப்போ வந்துட்டு அது ஒரு பேசிக் ஒரு ஸ்கேன் அல்லது அதை நம்ம எக்ஸாமின் பண்ணி பார்த்தாவே தெரிஞ்சிடும்.